அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 1/2/2024 பிப்ரவரி 1st 2024. நான் வேப்பம்பட்டிலேருந்து பேசுகிறேன். இங்கே அக்வா மேசன் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் தண்ணி வாட்டர் சப்ளை பண்ணுறான், பாட்டில்டு வாட்டர் 20 லிட்டர் பாட்டிலில். அவங்க மோனோபொலி மெயின்டைன் பண்ணுறான், பட் ரொம்ப சப்ஸ்டாண்டர்ட் வாட்ரு. அவன் பேரை வச்சுருந்து நிறைய பேர் அங்கங்கே இங்கே லோக்கல் பாட்டிலேருந்து சப்ளை பண்ணுற தண்ணியை கேனில் பிடிச்சி பிடிச்சி அவங்களே சீல் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான். இது விஷயமாக ஏற்கனவே அங்கே அண்ணாமலை ஸ்டோர்ஸு, அயத்தூர், வேப்பம்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க அது மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கல. உணவுத்துறை அமைச்சருக்கு அனுப்பினிருக்கிறேன் ரெகுலராக நான். இந்த இடத்துல அவங்க அந்த அக்வா மேசன்ற கம்பெனி இழுத்து மூடணும். இன்றைக்கி தண்ணியே கிடையாது எங்கேயுமே, பாட்டில் வாட்டரை இல்லாமல் பண்ணியிருக்கிறான். வாண்டனா அதாவது நான் மட்டும்தான் அங்கே நான் கொடுத்தா தான் தண்ணின்ற மாதிரி பண்ணியிருக்கேன். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் அந்த வழக்கமாக தண்ணி வாங்குகிற ஸ்டோர்லாம் முனுசாமின்ற ஒருத்தர் விற்பார், இன்னொருத்தர் தண்ணி நேற்றுலேருந்தே தண்ணி வரல. நாங்கள் தண்ணி வாங்குறேன்னு தெரிஞ்சால் வாண்டனா பண்ணுறான். ஸோ அந்த முனுசாமிக்கு எவன் தண்ணி கொடுக்குறான் அவன் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். காவல்துறைக்கு இதை அனுப்புகிறேன் நான். அயத்தூரில் முனுசாமின்ற ஒரு தண்ணி விற்கிறாரு, அவருக்கு எவன் தண்ணி பாட்டில் போடுறானோ ஏற்கனவே சீல் பண்ணுனா சீல் போடுறதே நிறுத்திட்டான். இப்போ தண்ணி ரெண்டு நாளாக தண்ணி கொடுக்கல அவன். இந்த மோனோபொலி மெயின்டைன் பண்ணுறதா அக்வா மேஸ் கட்டுறதா வாங்குறாருன்னு நினைக்கிறேன். நத்தமேடுன்ற இடத்துல அந்த வாட்டர் சப்ளை கொடுக்குறான். எசென்ஷியல் சர்வீசஸ்ன்னு தெரிஞ்சுன்னு தண்ணியை நிறுத்திருக்கிறான். யார் கண்டுபிடிச்சி அவன் மேலே சட்டப்படி நடவடிக்கை இருக்கணும் உணவுத்துறை அமைச்சரும் காவல்துறை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தண்ணி கொடுக்கலன்றத விசாரிக்கணும். மோரோவர் தட்டு தமிழ்நாடு அரசு வந்து இந்த இடத்துல அது காம்படிட்டிவாக இன்னும் 2-3 கம்பெனிங்க வந்து மினரல் வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கான பிளான்ட் ஏற்பாடு பண்ணணும். யாரும் கொடுக்கலாம், கவர்மெண்ட்டே வந்து இங்கே பிளான்ட் போட்டு தண்ணி விற்கணும். மினரல் வாட்டர் வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸில் வந்து பாட்டில்டு வாட்டர் ஹைலி ஸ்டெரிலைஸ்டாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு உணவுத்துறை அமைச்சரையும் முதலமைச்சர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேறு இது காவல்துறைக்கு அனுப்புகிறேன். இந்த முனுசாமின்றவர் வந்து அயத்தூர் வில்லேஜில் முனுசாமின்றவர் தண்ணி கொடுத்துன்னு இருக்கார் எனக்கு ரெகுலராக. அவர் தண்ணி கொடுக்காத மாதிரி தடுத்துருக்கிறான், தண்ணி கொடுக்கல அவருக்கு. எனக்கு தண்ணி கிடைக்கக்கூடாதுன்ட்டு சட்டப்படி அவன் மேலே நான் இந்த முனுசாமிக்கு தண்ணி கொடுக்குற மேலே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரியாவில் எல்லா இடத்துலையுமே மினரல் வாட்டர் 20 ருபீஸ் to 30 ருபீஸ் விற்றாங்கனாக்கா அது சீலோடு தான் இருக்கணும். அதை உறுதி செய்யணும்னு காவல்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் உணவுத்துறை அமைச்சர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லைன்னா தொடர்ந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். இது விஷயமாகவே தமிழ்நாடு அரசை வந்து கவிழ்க்கிறதுக்கு நான் மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் வெட்க கேடு. ஓம்.